நிலாவில் களமிறங்கிய சந்திரயான் 3 விண்கலன்ல இருந்து விக்ரம் லேண்டர் வெற்றிகரமா வெளியே வந்துவிட்டதா இஸ்ரோ அறிவிச்சிருக்கு. இதன் மூலமா சந்திரயான் 3 திட்டம் ஒட்டுமொத்தமா சக்சஸ் ஆனதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நிலாவினுடைய தென்துருவ பகுதியில சந்திரயான் 3 விண்கலம் வெற்றிகரமா தரையிறக்கம் செய்யப்பட்ட நிலையில அதுக்குள்ளே இருந்த பிரக்யான் ரோவர் மட்டும் வெளியே வராமல் உள்ளேயே இருந்தது. அதாவது இந்த பிரக்யான் ரோவர் சில மணி நேரங்களுக்கு பின்னாலதான் லேண்டருக்குள்ள இருந்து வெளியே வரணும் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுக்கு சில முக்கியமான காரணங்களும் சொல்லப்படுது. அதாவது விக்ரம் லேண்டர் நிலாவில தரையிறங்கும் போது அது பெரும் தூசியை ஏற்படுத்தி கொண்டுதான் தரையிறங்கும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய தூசி நிலாவில வளிமண்டலம் மற்றும் காற்று இல்லாத காரணத்தினால அங்கேயே சில மணி நேரங்களுக்கு சுற்றி கொண்டே இருக்கும். ஒருவேளை அந்த சமயத்திலேயே இந்த பிரக்யான் ரோவர் வெளியே வந்துச்சுன்னா அந்த பிரக்யான் ரோவர் மேல அந்த தூசி துகளை அனைத்தும் படிய தொடங்கும். இது பிரக்யான் ரோவரையும் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுல இருக்கக்கூடிய சோலார் பேனல்கள் மீது படுங்கிற பட்சத்துல அது செயலிழந்து போறதுக்கான வாய்ப்புகளும் கூட ஏற்படும். இதை தவிர்க்கிறதுக்காக விக்ரம் லேண்டர் தரையிறங்கி சில மணி நேரங்களுக்கு பின்னால்தான் அந்த தூசி எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிய பின்னரே பிரக்யான் ரோவர் வெளியே வரும்படி இஸ்ரோ திட்டமிட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தின்படி இன்னைக்கு விக்ரம் லேண்டர் 6-4 மணி அளவுல நிலாவில தரையிறக்கம் செய்யப்பட்டதை அடுத்து அடுத்த சில மணி நேரங்கள் கழித்து இப்ப பிரக்யான் ரோவரும் வெளியே வந்திருக்கு. வெளியே வந்திருக்கக்கூடிய பிரக்யான் ரோவர் அடுத்த 14 நாட்களுக்கு நிலாவில தொடர்ந்து ஆய்வு செய்யும். நிலாவோட மேற்பரப்புல லேசர் கதிர்களை செலுத்தி அதுல இருக்கக்கூடிய தனிமங்கள் குறித்த ஆய்வுகளையும் இந்த பிரக்யான் ரோவர் மேற்கொள்ளணும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 14 நாட்கள் முடிஞ்ச பின்னால நிலாவில சூரியன் மறைய தொடங்கிடும். அடுத்த 14 நாட்களும் அங்க சூரிய வெளிச்சமே படாது. இதனால பிரக்யான் ரோவரும் செயல்படாது. ஆனா அதன் பின்னால மறுபடியும் அங்க அடுத்த 14 நாட்களுக்கு மீண்டும் சூரிய உதயமாகும் போது இந்த பிரக்யான் ரோவர் மீண்டும் செயல்படுமா அல்லது அப்படியே செயலிழந்து போகுமா என்பதும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஆனா இஸ்ரோவின் திட்டப்படி முதல் 14 நாட்கள் இந்த பிரக்யான் ரோவர் வெற்றிகரமா செயல்படுத்துவதே அவங்களுடைய முதன்மை நோக்கம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த சந்திரயான் 3 விண்கலம் இஸ்ரோவுக்கு முழுமையான வெற்றியை கொடுத்திருக்கு.